ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளோடும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணி இந்த தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் முன்னணி வீரரான புஜாரா செய்த காரியத்தினால ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா ரொம்பவே கடுப்பாகிட்டாரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 137 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றி இந்திய அணிக்கு கொஞ்சம் சீக்கிரமே கிடைத்திருக்க வேண்டியது, ஆனால் அது தென்னாப்பிரிக்கா அணியோட பவுலர்கள் இதை கொஞ்சம் தாமதமாக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். முதல் இன்னிங்ஸ்லையும் தென்னாப்பிரிக்கா அணி பவுலர்களான பிலேண்டர் மற்றும் கேசவ் மகாராஜ் இவங்க இரண்டு பேரும் 100 ரன்களுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. அதே போல் இரண்டாவது இன்னிங்ஸிலும் அந்த அணி 127 ரன்களுக்கெல்லாம் 7 விக்கெட்டை இழந்த போதிலும் மீண்டும் பிலேண்டர் மற்றும் கேசவ் மகாராஜ் இவங்க இரண்டு பேரும் 50 ரன்களுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் அமைச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் இவங்களுடைய விக்கெட் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ரவீந்திர ஜடேஜாவோட பந்து வீச்சில் ஸ்லிப்பில் நின்ற புஜாரா கிட்ட கேசவ் மகாராஜ் அவர்கள் எளிமையான கேட்ச் வாய்ப்பை கொடுத்தாங்க. ஆனால் புஜாரா அதை தன்னுடைய கையில் பட்டு கீழே தவற விட்டார். அவர் பந்து கீழே விழுறதுக்குள்ள அவருக்கு பிடிக்கிறதுக்கு நேரமும் இருந்துச்சு, ஆனால் அவரை பிடிக்காம வேடிக்கை பார்த்து கீழே விட்டுட்டாரு. பக்கத்தில் இருந்த ரஹானேவும் புஜாரா பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏமாந்து நின்றுட்டாரு. ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இந்த கேட்சை ட்ரை பண்ணியிருந்தா கூட அதை ஈஸியாக பிடிச்சிருக்கலாம், ஆனால் அதை தவற விட்டாங்க. ரொம்பவே முக்கியமான விக்கெட்டாக இருந்த இவங்க அதிக ரன்களுக்கு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இதனால் பவுலிங் வீசிய ரவீந்தர் ஜடேஜா ரொம்பவே கடுப்பாகி அவங்கள திட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அதன் பிறகு அவங்க ரொம்ப நேரம் நீடிக்கவில்லை. அடுத்த 2 ஓவர்களுக்கு பிறகு உமேஷ் யாதவோட பந்து வீச்சில் கேசவ் மகாராஜ் அவர்கள் அவுட் ஆகிட்டாங்க. இதன் மூலமாக அதன் பிறகு 2 விக்கெட்டுகளை கழற்றி இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 137 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. பொதுவாக இந்திய அணி பார்த்தீங்கன்னா தற்போதெல்லாம் ஃபீல்டிங்கில் எந்த ஒரு தவறுமே செய்யறதில்லை, ஆனால் இந்த எளிமையான கேட்ச் வாய்ப்பை தற்போது புஜா அவர்கள் விட்டுருக்கிறது ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.